சலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் பிரச்சனைகள் நிறைந்த சோதனைகள் நிரம்பிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இத்தகைய சோதனைகளை எதிர்கொள்வதற்கான ஒரு ஒழுங்காக அல்லது நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கான ஒரு வழிமுறையாக அல்லாஹு தாலா எத்திசாப் என்ற ஒரு விடயத்தை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான் எஹ்திசாப் என்றால் அல்லாஹு தாலா கூலி தருவான் என்ற எண்ணத்தோடு பொறுமையே நாங்கள் கடைப்பிடிப்பது சோதனைகளின் போது அல்லாவுக்கு நாங்கள் குறை சொல்லாமல் அந்த சோதனைகளை நாங்கள் நல்லெண்ணத்தோடு எதிர்கொள்வதுதான் எஹ்திசாப் என்று சொல்லப்படுகின்றது குரானிலே அல்லாஹு தாலா இந்த எஹ்திசாப் தொடர்பாக பல இடங்களிலே பேசுவதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது அல்லதீன இதா காலு முசீபத்துனால் இல்லாகி வ இன்னா இளைஹிராஜூன் அவர்களுக்கு முசீபத்துகள் ஏதாவது ஏற்பட்டால் இந்நாளில்லாகி வ இநா இலஹிராஜூன் என்று சொல்லுவார்கள் அதாவது குறை சொல்ல மாட்டார்கள் அது அல்லாஹ்வுக்குரியது அல்லாஹ் அவனின் பால் எடுத்து விட்டான் என்று சொல்லுவார்கள் மரணமடைந்தால் மாத்திரமல்ல சோதனைகளின் போதும் இது சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை தான் இத்தகையவர்களுக்கு கிடைக்கின்ற கூலி என்ன இவர்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து அவ்வாறு சொல்லிவிட்டு அவர்கள் நிம்மதி அடைகின்றார்களே இவர்களுக்கான கூலி மிர் ரப்பிம் அல்லாஹு தாலா அவர்கள் மீது புகழ் மாலை பொழிகின்றான் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுகின்றான் வரஹ்மா அல்லாவுடைய அருளை கொடுக்கின்றான் வ உலா இகமுல் முஹ்ததூன் அவர்கள்தான் நேர்வழியிலே இருக்கின்றார்கள் என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே இது மிக முக்கியமான ஒரு பயனாக காணப்படுகின்றது நாங்கள் சோதனைகளை அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக எதிர்கொள்ளும் போது அல்லாஹு தாலா எங்களுக்கு தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகின்றது நபிமார்களுடைய வரலாற்றிலே நாங்கள் காணுகின்றோம் சோதனையின் போது அவர்கள் சொன்னார்கள் ஹஸ்புன் அல்லாஹ் எனக்கு அல்லாஹு தாலா போதுமானவன் அவன் இதனை மாற்றி அமைக்கவும் முடியும் அல்லாஹு தாலா எனக்கு போதுமானவன் அமல் வக்கீல் பொறுப்பு சாட்டப்படுகின்றவர்களிலே மிகவும் சிறந்தவன் அவன் தான் எனவே அவன் மீது நான் பொறுப்பு சாட்டுவேன் இதனை மாற்றி அமைப்பான் இதனை திருத்தி அமைப்பான் இதனை சீரமைப்பான் அவனின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் அவனின் மீது நான் தவக்குள் வைக்கிறேன் பொறுப்பு சாட்டுகின்றேன்